வணக்கம், வெல்கம் டு தமிழ் பொண்ணுங்க சேனல். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உருளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து எப்படி வைக்கலாம், உருளி வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, நான் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நம்ம உருளி வந்து நம்ம வைக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான பூக்கள் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். அது நான் வந்து சாமந்தி, அப்புறம் வந்து ரோஸில் கலர் கலர் ரோஸ் இருக்குல்லையே, அதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து வச்சு தான் நம்ம வந்து உருளியில் வந்து பூ வந்து அலங்காரம் பண்ண போகிறோம். அதுக்காக தான் வந்து இந்த பூலாம் நான் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து நம்ம வந்து உருளி வந்து ஒன்று வாங்கிக்கணும், பெருசு எல்லா சைஸ்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து உருளி கிடைக்கிது. உங்களுக்கு வந்து எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எந்த இடத்துல வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து தேவையான அளவு வேணுமோ அந்த அளவு பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து நான் போடுறதுக்கு உருளியில் வந்து என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா, பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜவ்வாது, இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஏலக்காவும், அப்புறம் வந்து கிராம்பு, இதை வந்து நான் தட்டி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு தான் வந்து நான் உருளியில் வந்து பூ போட போகிறேன். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா இது குட்டியாக வந்து இந்த லோட்டஸ் மாதிரி ஒரு இது, இதுலேயும் நம்ம தண்ணி ஊற்றி நான் வந்து உருளியாக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து கேண்டில் ஹோல்டர், கேண்டிலும் நம்ம வச்சுக்கலாம் அந்த லோட்டஸ்குள்ளே. இது பாருங்கள், இந்த மாதிரி உருளி தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுத்தமான தண்ணி வந்து நம்ம எடுத்துக்கணும். நம்ம டேப் வாட்டரதே நம்ம வந்து எடுத்துக்கலாம், அதுவே வந்து சுத்தமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான வந்து தண்ணி சேர்த்துட்டோம். தண்ணியில் வந்து நான் என்னென்ன பொருட்கள் வந்து சேர்க்குறேன்னு பாருங்கள். இந்த தண்ணியில் வந்து நம்ம வந்து இந்த நம்ம காட்டினேன் இல்லையா, ஏலக்காய் கிராம்பு எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து தட்டி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதெல்லாம் போடுறப்ப பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு, அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு நறுமணத்தோடு இருக்கும். இது பச்சைக்கற்பூரம், ஜவ்வாது, இதெல்லாம் போடுறப்போ அந்த இடமே சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து ரொம்ப அந்த இடத்துல இருக்கும். இந்த பொருட்களை வந்து அது அந்த பாசிட்டிவ் வந்து நல்லா ஈர்க்கும். அது மாதிரி நேர்மறை எண்ணங்கள் வந்து நம்ம உங்கள் வீட்டில் வந்து நிறைஞ்சிருக்கும், எதிர்மறை எண்ணங்களை வந்து விரட்டும். அதுக்காக தான் நம்ம வந்து உருளி வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து பணத்தை ஈர்க்கிற சக்தி வந்து இந்த உருளிக்கு இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம எந்த நகை கடைக்கு போனாலும், அப்புறம் வந்து எந்த கடைகளுக்கு போனாலும், ரெடிமேட் ஷோரூம் எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பெரிய உருளி வச்சு அது நிறையா பூ போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான அங்கே பூஜையெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்குன்னா இது வந்து பணத்தை ஈர்க்கிறதுக்கு அது வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுது. பணத்தை ஈர்க்கிற சக்தி வந்து இதுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கடையிலும் இது வந்து நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நான் அந்த மாதிரி தண்ணி நிரப்பி வாசனை பொருட்கள்லாம் போட்டிருக்கேன். ஸோ இதோட பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பன்னீர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், அது மாதிரி சந்தனம் கூட போட்டிருக்கலாம். என்ன வாசனையான பொருட்களோ அதெல்லாம் வந்து லக்ஷ்மிக்கு பிடித்தமான பொருட்கள். இது எல்லாமே நறுமணம் வந்து இருக்கிற இடத்துல வந்து லக்ஷ்மி தேவி தானாகவே வந்து குடி வந்துருவாங்களாம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நறுமணமான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணி நம்ம வீட்டை வந்து நல்லா வாசனையாக வைக்கும்போது லக்ஷ்மி தேவி ஈஸியாக வந்து நம்ம வீட்டில் குடியேறுவாங்க. அது தட்ஸ் மீன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பணத்தை வந்து ஈர்க்கிற சக்தி வந்து இதுக்கு அதிகமாக இருக்குது. பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகமாக வந்து ஈர்க்கும். அதுக்காக தான் நம்ம உருளி வந்து போடுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வந்து நம்ம பூ வந்து வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் உருளியை. நல்லா ஃப்ரெஷ்ஷான வந்து பூக்கள்லாம் வச்சு நம்ம வந்து உருளியை வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியம்தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வந்து செல்வங்கிறது ஆரோக்கியம்தான். ஸோ இப்போ இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆரோக்கியம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி வந்து கலர் கலரான வண்ணமான பூக்களால் வந்து உருளியை வந்து நம்ம வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம். நான் வந்து எங்கள் வீட்டு ஹாலில் தான் நான் வந்து உருளி வைக்க போகிறேன். ஸோ ஹாலில் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுல் வச்சுருக்கேன், ஒரு சின்ன கப்பு மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம விளக்கு வச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி நம்ம வந்து விநாயகர் இருந்தார்னா இந்த மாதிரி சிலை இருந்தார்னா அதையும் வந்து வச்சுக்கலாம் நடுவில் நிற்கிறதுக்கு. அதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கப் எடுத்து அதில் வந்து விநாயகரை வந்து நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து பிள்ளையார் வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி
இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது வந்து ஒரு தெய்வீக தன்மையும் நம்ம வீட்டுக்கு கொடுக்கும். அப்புறம் வந்து இந்த இதில் வந்து இதுலேயும் நம்ம வந்து பூ போட்டு இதை வந்து நீங்கள் எங்கே வேணா பூஜை அறையில் வச்சுக்கலாம், அப்புறம் வந்து உங்கள் கிச்சனில் வச்சுக்கலாம். நான் வந்து பூஜை அறையில் வைக்க போகிறேன், அது கிச்சன்லேயும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அழகாக வந்து ஒரு பூ மட்டும் போட்டு பாருங்கள், இந்த லோட்டஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. உருளியில் தண்ணி பார்த்தீங்கன்னா டெய்லி மாற்றணும், அப்படி டெய்லி மாற்ற முடியலன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மாற்றிட்டு பூவையும் மாற்றிடணும். அழுகிறதுக்கு, அந்த பூ அழுகிறதுக்கு முன்னாடி மாற்றிடுறது ரொம்ப நல்லது. ஸோ பாருங்கள், நான் பிள்ளையார் முன்னாடி அந்த உருளியை வச்சு விளக்கு போட்டிருக்கேன். ஸோ எவ்வளோ வந்து அழகாக வந்து சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப வந்து தெய்வீகமாக இருக்கும் வீடியோவும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.